நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது நான் கேள்வி கேட்டேன், சந்திர திசையில செவ்வாய் புக்தியில் என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்ட இந்த ஜாதக கட்டம் வந்துருச்சு. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. தந்தையார் மரணம் கொஞ்சம் குழம்பு வைங்கன்னு நினைச்சேன். அதுலேயும் இலங்கையிலிருந்து சாந்தகுமார் என்கின்ற பிரிமியம் விடிநேயர், எனக்கு அடிக்கடி பரிச்சயமான ஆன்லைன் வகுப்பு மாணவர் கேபிட்டல் நந்தகுமார், இந்த ரெண்டு பேரோடது பளிச்சுன்னு தெரிஞ்சது. அதாவது உரிய விளக்கங்களோடு கொடுத்துருந்தீங்க, கரெக்டான விளக்கங்களோடு. இதில் வந்து சாந்தகுமார் வந்து ஜென்மச்சனின்றதையும் குறிப்பிட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஆம், இந்த ஜென்மச்சனி 9வது அதிபதியுடைய தசை ஜாதகம் திரையில் தெரியுது. 9வது அதிபதியின் தசை, 9வது பாவகத்திற்கு கிடைக்கக்கூடிய சனி செவ்வாய் தொடர்புகள், 9வது பாவகாதிபதி, தாயின் காரகமான சந்திரனுடைய புக்தியில் தாய் பாதிக்கப்பட்டே ஆக வேண்டும். தாய் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், தாய் ஒரு தாய் எப்போ மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்னா அவருடைய கணவர் இருக்கும்போது தான். அப்போ இதெல்லாம் பார்த்து சந்திரதசை செவ்வாய் புக்தியில் நான் எடுத்த உடனே கேட்டேன், அப்பா இறந்துட்டாங்களான்னு கேட்டேன். சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமான வார்த்தை பிரயோகங்களோடு கேட்கக்கூடியவனா, டக்குன்னு மனசையும் நோகடிச்சிடக்கூடாது. நம்ம ஒன்றும் கடவுளும் கிடையாது, ஆனால் தெள்ள தெளிவாக சில விஷயங்களை ஜோதிடம் கணிதம் தானே, 2 2 4 தானே இருக்கணும், 2 2 3 3 ஆகவே ஆகாதுல்ல. ஆனால் தெரிந்தவர் கண்களுக்கு தான் அது தெரியணும். அப்போ பிரிமியம் வீடியோவில் இந்த இடம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உச்சனுடைய தசை என்ன பலன்களை செய்யும் என்கின்ற வரிசையில் 2 போட்டோம், சூரிய தசை சந்திர தசை, இப்போ செவ்வாய் தசை. சனியைப் போலவே செவ்வாய் ஒரு வித்தியாசமான கிரகம், ஒரு நிலையில் சனியைப் போலவே செவ்வாய் கடுமையான ஒரு வித்தியாசமான ஒரு கிரகம். செவ்வாயும் உச்சமடையக்கூடாது, அப்படி உச்சமடைந்தால் அது என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சமோட கோட்பாட்டின் அடிப்படையில், அது ஆதிபத்திய விசேஷத்தை திறம் காரகத்தை கெடுக்கும் என்பதன் அடிப்படையில் அது சுபத்துவமாக இருக்க வேண்டும். அப்போ செவ்வாய் உச்சமே அடையக்கூடாதா? உச்சமடைஞ்சவங்களுக்கெல்லாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்லவன்களை தருவார். ஆனால் முக்கால் பாவர் அவர், இந்த பாவருடைய பாவத்துவம் அதிகமாக கூடினால், அதிகப்பட்டால் அவருடைய நேரம் அவருடைய நிலைமை நல்லா இருக்காது. அவருடைய அமைப்பு அவருடைய தசை வரும்போது, உச்சனுடைய தசையைத்தான் இப்போ பேசுகிறோம், செவ்வாய் உச்சமாகி தசை நடத்தினா எப்படி, அந்த மாதிரியான அமைப்புகளில் அவர் கடுமையான கெடுபலன்களை செய்வார். அவருடைய தசை எந்த வயசில் வரணும், நல்லதுகளை செய்யணும்னா அந்த 35-40 வயசு இல்லை வந்தால் அது நல்லதுகளை செய்யும். கெட்டதுகளை செய்யணும்னாலும் இருக்கின்ற பாவகத்தின் அடிப்படையில் கெட்டத்தன்மைகளையும் அதே பருவத்தில் வரக்கூடியது செய்யும். ஆகவே முக்கால் பாவரான இவர் கெடுபலன்களை தரக்கூடாதுன்னா சுபத்துவமாக இருக்கணும். சுபத்துவத்திலையும் ஒரே ஒன்று, இவருக்கு ஒரு தனி இக்கண்ணா வச்சிருக்கிறேன். உச்ச செவ்வாய் எந்தெந்த லக்னங்களுக்கு கெடுதல்களை செய்வார் தன்னுடைய தசையில? இவ்வளவும் தசையில தான், தசை எப்போ வருதுன்றது தான். சிறு வயதில் வந்துட்டு போயிடுச்சு, இல்லை சிறு வயசுல நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, அதை நீங்கள் உணர்ற அமைப்பில் இல்லை. ஒரு 20-21 வயசு வரைக்கும் துள்ளி தெரிகின்ற பள்ளி பருவம்னு சொல்கிறோம்ல, கல்லூரியை விட்டு 20 வயசு 19 வயசில் வெளியே வருவீங்க. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கல்லூரியை விட்டு வெளியே வரும்போது கூட லவ் தான் நிற்கும், அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டா அந்த பொண்ணு இதாகிடுச்சு, அவகிட்ட ஐ லவ் யூ சொன்னால் சீந்த கூட இல்லை, இந்த மாதிரி தான் போகும். அதனால் அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஓரளவிற்காவது வரக்கூடிய 20ஸில் தான் கிரகங்களுடைய நல்லது கெட்டதில் நீங்களே அனுபவிப்பீங்க. ஆகவே கெடுதலை அனுபவிப்பதனாலும் நன்மையை அனுபவிப்பதனாலும் பருவத்தில் தசைகள் வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணும், அப்போ தான் பலன் தெரியும். எல்லாம் ஏறிடணும் மண்டையில். சரி, இங்கே செவ்வாய் கெடுதல், எந்தெந்த லக்னத்துக்கு கெடுதல்? 2 2 லக்னத்துக்கு தான் கெடுதல். இப்போ தான் அதை முழு பீடியாக சொன்னேன், 2 லக்னத்துக்கு தான் அவர் கெடுதலை. கெடுதல்னா மகா பாவி, மகா கெடுதல். உச்சம் கன்னியா லக்னத்துக்கு 5ல உச்சம், அட்டவாதிபதியாகி 5ல உச்சம், புள்ளையை கெடுப்பார், புள்ளையே இல்லாமல் பண்ணுவார், புள்ளையா இவன் கேட்க பண்ணுவார். எல்லாம் செவ்வாய் திசையில். சுமாரா ஐயா கெடுதலை சொல்லிட்டேன் 2 லக்னத்துக்கு, நல்லதுன்னு 3 லக்னத்துக்கு சொல்லிட்டேன், அப்போ மிச்சம் 7 லக்னத்துக்கு சுமார் தானே வந்துருச்சு, மிச்சம் 7 லக்னம் சுமாராக இருக்கும், சுபத்துவம் அடைஞ்சிருந்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், மேஷ லக்னத்திற்கு அவர் லக்னாதிபதியானா கூட உச்சமடையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கொடூரம், மனுஷன் கிட்ட போக முடியாது, கிட்ட போக முடியாத மனுஷங்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனா?
மேச லக்னம் பத்துல செவ்வாய் உச்சம். சுபத்துவமா இருந்தால் அவனை மாதிரி விவேகி, அவனை மாதிரி சேனாதிபதி, அவனை மாதிரி படத்தளபதி, அவனை மாதிரி துப்பாக்கி சொல்றவன், அவனை மாதிரி காவல்துறை அதிகாரி வேற யாரும் கிடையாது. ஆனா நேச்சுரலா இருக்கக்கூடாது, சுபத்துவமா இருக்கணும். லக்னமாவது சுபத்துவமா இருக்கணும். லக்னாதிபதி இப்படி வந்து பத்தாம் இடத்துல உச்சனானா லக்னமாவது சுபத்துவம் இருந்தா நல்ல அதிகாரியாக, நல்ல காவல்துறை அதிகாரியாக அரசனா இருக்க மாட்டாரு, காவல்துறை தளபதி தான். இத உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம்ன்ற புத்தகத்துல மாளிகைக்கு சொந்தக்காரனை வந்து, ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரன் கிடையாது, மாளிகையை காவல் காப்பவன் தான் செவ்வாய்ன்றதை, அந்த செக்யூரிட்டி அவர் தான்ன்றதை சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி நுணுக்கமான சில கட்டுரைகளை படிச்சு பாருங்க, புத்தகத்திலே அது தெளிவாக எழுதியிருக்கிறேன். அப்ப இங்க மேஷ லக்னத்துக்கு பத்தில் உச்சம் அடைவது பரவாயில்ல, சுமார். ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாகி ஒன்பதில் உச்சம் அடைவது பரவாயில்ல, சுமார். மனைவி அமைப்பு எல்லாம் கொஞ்சம் நல்ல விதமான, வாழ்க்கைத்துறை அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கும். கடக லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி ஏழுல உச்சம் அடைகிறார், அதுவே நான் சுமார்னு தான் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? இப்போ இந்த எபிசோடுக்கான கேள்வி, பார்த்தவுடன் பளிச்சுன்னு சொல்லப்பட்ட நான் சொன்னேன், சொல்லாததை உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். என் அளவுக்கு பாதியாவது வரணுன்றதுக்காக தான் இதோடைய நோக்கம். இப்போ திரையில் ஒரு குழந்தையுடைய ஜாதகம் வந்துருச்சு. குழந்தை ஜெர்மனியில் பிறந்த குழந்தை, ஃப்ராங்க்ஃபர்ட், ஜெர்மனின்னு ஃப்ராங்க்ஃபர்ட்னு போட்டுக்கோங்க, ஜெர்மனியுடைய தலைநகரம். டேலைட் சேவிங் போட்டுக்கணும். நானே லக்னெல்லாம் கொடுத்துறேனே, பார்த்தோன்னா பளிச்சுன்னு. அதாவது 31/7/2020 மதியம் 2:56 PM ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் பிறந்த குழந்தை, ஃப்ராங்க்ஃபர்ட் தலைநகர போட்டுக்கோங்க, தலைநகருக்கு பக்கத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கு. துலாம் லக்னம், 3 சந்திரன் குரு கேது, 4 சனி, 6 செவ்வாய், 8 சுக்கிரன், 9 புதன் ராகு, 10 சூரியன். பிறக்கும்போது கேது தசை 3 வருடம் 7 மாதம் 20 நாட்கள். பார்த்தவுடன் பளிச்சென்று தெரியக்கூடிய விஷயம் இது. இதை வந்து பிரீமியம் விடிய நேயர்கள், பொது விடிய நேயர்கள், ரத்தின சுருக்கமாக 2 வரியில் தான் சொல்லணும். 1 வார்த்தை 2 வார்த்தை 4 வார்த்தை 8 வார்த்தை இதுக்கு மேலே போகக்கூடாது. ரத்தின சுருக்கமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப எதிர்பார்க்குறேன். இப்போ போக 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 கடுமையான கேள்விகளை கொண்டு போவோம். இதெல்லாம் ஈஸி, நான் எடுத்தவுடனே ஃபஸ்ட்டு இதே சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரியான விஷயங்கள், தாய் தகப்பன் அப்படி இப்படின்னு சில விஷயங்களை சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்தவுடனே பளிச்சுன்னு தெரியக்கூடிய அமைப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு அனுமானிக்கிறீர்கள் என்பதை பார்க்கலாம்.